ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். சீதா, இன்றைக்கி நம்ம மதுரையில் திருமலை நாயக்கர் மஹால் அதை பற்றி பார்ப்போம். திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை கலவையாக திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை மாநகரில் சுற்றுலா பார்க்க மற்றும் ஆராய வேண்டிய ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே 1635 திருமலை நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது. அவர் அங்கே தங்குவதற்கு ஒரு தலை சிறந்த படைப்பினை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை ஆரம்பித்தார். இது இத்தாலிய கட்டிட கலைஞர்களால் மன்னரன் இந்த மஹால் வடிவமைக்கப்பட்டது. இந்த அரண்மனையை வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் கடந்த காலத்தின் கட்டிடக்கலை அழகை ஆராய விரும்புவோர் கட்டாயம் பார்க்கணும். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அரண்மனையில் ஒளி மற்றும் ஒளி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த அரண்மனை தமிழ்நாடு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த அரண்மனை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. மதுரையில் உள்ள பிரபலமான சுற்றுலாத்தலமான இந்த அரண்மனை திராவிட மற்றும் ராஜபுத்திர பாணிகளின் சரியான கலவையை பிரதிபலிக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்த அரண்மனை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் தென்னிந்தியாவோட அற்புதமான நினைவுச்சின்னங்களில் இது ஒன்று. மிகவும் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இந்த அற்புதமான அரண்மனை இருக்குது. சசனிக் கட்டளை பிரதிபலிக்கும் வகையில் இது நாயக்க வம்சத்தோட ஆட்சியின் போது கட்டப்பட்டது. மதுரை நாயக்க வம்சத்தால் கட்டப்பட்ட இது அற்புதமான நினைவு சின்னமாக பரவலாக சொல்லப்படுது. இந்த அரண்மனையை வடிவமைக்க ஒரு இத்தாலிய கட்டிடக் கலைஞரை முன்னர் நியமித்து கட்டினதாக கூறப்படுகிறது. தற்போதைய கட்டமைப்பை விட அதன் அசல் வடிவத்தில் வெளிப்படையாக 4 மடங்கு பெரிதாக இருந்த அரண்மனை கடந்த 10 ஆண்டுகளில் பல அழிவுகளை கண்டது. இந்த அரண்மனை மன்னர் திருமலை நாயக்கரோட பேரனால் இடிக்கப்பட்டது. அதன் சிக்கலான வடிவமைப்பை சிதைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அவரது பேரன் திருச்சிராப்பள்ளியில் தன்னோட இடத்தை உருவாக்க இந்த அரண்மனையிலிருந்து விலையுயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் அழகிய மர வேலைப்பாடுகளை அகற்றினார். இருப்பினும் ஒரு பெரிய அரண்மனையை கட்டும் தனது கனவை அவரால் நனவாக்க முடியவில்லை. இருப்பினும் பின்னால் 1866 முதல் 1872 வரையிலான ஆண்டுகளில் இந்த அரண்மனை அப்போதைய மெட்ராஸ் கவர்னரான நேப்பியர் பொருளால் ஓரளவு புதுப்பிக்கப்பட்டது. தற்போது பல ஆண்டுகாலமாக மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் நுழைவாயில், நடன மண்டபம் மற்றும் பிரதான மண்டபத்தை பார்க்க முடியும். தற்போது அரண்மனை சில பகுதிகள் மட்டுமே எஞ்சியிருக்கு. மாறி வரும் காலத்துக்கேற்ப இந்த பிரம்மாண்ட அரண்மனையின் பெரும்பாலான பகுதிகள் வெவ்வேறு ஆட்சியின் போது சிதைக்கப்பட்டு பறிக்கப்பட்டன. அரண்மனை செதில் செங்கலால் கட்டப்பட்டது. அதே சமயம் அரண்மனையோட பளபளப்பான அமைப்பை சுண்ணாம்புட முட்டையின் வெள்ளைக்கருடன் இணைந்து சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்துவதால் வருகிறது. சுமார் 82 அடி உயரமும் சுமார் 19 அடி அகலமும் கொண்ட கம்பீரமான தூண்களால் இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. திருமலை நாயக்கர் மஹால் பிரம்மாண்ட வாயில்கள் வழியாக உள்ளே நுழையும் போது பல பெரிய தூண்கள் கொண்ட மைய முற்றத்தை அடைவீர்கள். இந்த மைய முற்றம் வந்து சுமார் 41,979 சதுரடி மற்றும் வட்ட வடிவ தோட்டம் உள்ளது. இங்கே முக்கியமான ஈர்ப்புகள் உண்டாகும். முற்றத்தோட அரண்மனையோட நடன மண்டபம் பார்க்க தகுந்தது. சொர்க்க விலாசம் மற்றும் ரங் விலாசம் ஆகியவை திருமலை நாயக்கரோட அரண்மனையை பிரிக்கிறதுக்கு 2 பெரிய பிரிவுகளாகும். இந்த 2 பிரிவுகளில் அரச குடியிருப்பு, தொழிலாளர் குடியிருப்பு, ஆடிட்டோரியம், மத இடங்கள், குளம் மற்றும் தோட்டம், ராணியின் அரண்மனை போன்றவை இருக்கும். சொர்க்க விலாசம் அல்லது திவ்ய மன்னவம் சிம்மாசன அறையாக பயன்படுத்தப்பட்டது. நாயக்க மன்னரோட அழகிய சிம்மாசனத்தையும் இங்கே பார்க்குறோம். இது ஒரு வளைஞ்ச எண்கோணத்தை கொண்டிருக்கு. இது சுமார் 70 அடி கொண்ட குவிமாடத்தால் மூடப்பட்டிருக்கும். இந்த வட்ட வடிவான பெரிய தூண்கள் மற்றும் கல் விழா எலும்புகளால் ஆதரிக்கப்படுகிறது. இந்த தூண்கள் வளைவுகளை மற்றும் வளைவுகள் காட்சிகளால் இணைக்கப்பட்டுள்ளது. திருமலை நாயக்கர் அரண்மனை மன்னர் நாயக்கரின் வசிப்பிடமாக இருந்திருக்கு மற்றும் இங்கு இருப்பதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பெரிதாக இருந்திருக்கு. இந்த அரண்மனை வெளிப்புறம் மற்றும் உட்புறம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அரண்மனையோட வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் செய்யப்பட்ட நேர்த்தியான பூச்சி வரைகளை காணலாம். உயரமான தூண்கள் மற்றும் ஒட்டுமொத்த சவாலான அமைப்பு வரையிலான கட்டிடக்கலை அற்புதங்களை இது காட்டுகிறது. இந்த பிரம்மாண்ட அரண்மனையில் மொத்தம் 248 தூண் இருக்குது. திருமலை நாயக்கர் அரண்மனையில் கண்கவர் ஒலி மற்றும் ஒலி காட்சியும் கண்டு மகிழலாம். பிரதான அரண்மனை சொர்க்க விலாஸ் மற்றும் ரங் விலாஸ் என 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. எல்லோரும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் காலையில் 9:00 முதல் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திறந்துருக்கு.
சுற்றுலா பயணிகளுக்காக இது ரொம்ப இதுவும் இருக்குது. மதியம் 1 to 1 இடைவேளை. நன்றி.